வெல்கம் டு ராஜி முரளி பிளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மகாலட்சுமி பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். லக்ஷ்மி மாதுளம்பழத்தில் இருந்து தோன்றியதால் மாதுளங்கி என்றும், பத்மாசனால் வளர்க்கப்பட்டதால் பத்மா என்றும், அக்னிகுண்டத்தில் வாசம் செய்ததால் அக்னிகர்பை என்றும், ஜனகரின் மகளானதால் ஜானகி என்றும், பூமிக்குள்ளே கலப்பையின் நுனியிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் சீதை என்றும், பார்க்கடலிலிருந்து தோன்றியதால் ஸ்ரீ என்றும் போற்றப்படுகிறாள். லக்ஷ்மியை வந்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து பூஜிக்கலாம். வில்வ மரத்தை வலம் வருவது மகாலட்சுமியை வலம் வருவதற்கு சமம். மகாலட்சுமியின் கைகளில் இருந்து வில்வ மரம் தோன்றியதாக வாமன புராணம் கூறுகிறது. வில்வ மரத்திலிருந்து எப்போ இலைகளை பறிக்கக்கூடாதுன்னா, ஒவ்வொரு மாத பிறப்பப்போ, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, திங்கட்கிழமைகளில் வில்வ இலைகளை பறிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.